ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். அண்டர் 19 வேர்ல்டு கப் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஃபலோ பார்க் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் நடந்தது. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவங்களோட பேட்டிங் வந்து நல்லாவே அந்தளவுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு ஸ்கோர் பண்ணல நியூசிலாந்து அணி. வெறும் 140 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க 38 ஓவரில். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஓலிவர் திவாட்டியை மட்டும் 29 ரன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாச்லான் பார்த்தீங்கன்னா 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 38 ஓவரில் 10 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க வெறும் 140 ரன்னில். பாகிஸ்தான பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உபைத்ஷா ஓரளவுக்கு நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அராஃபத் மின்ஹாஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தார். நவீத் அகமத் கான் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துருந்தார். பாகிஸ்தான் அணி 141 ரன் அடித்தா வின்னுங்கிற ஒரு எளிய டார்கெட்டோடு வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த 140 ரன் வந்து அடித்து துவம்சம் பண்ணி நியூசிலாந்தை வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. உசைன் பார்த்திங்கன்னா 66 பால் 54 ரன் வந்து அடித்தார். 6-4 2 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாசைப் கான் பார்த்திங்கன்னா 86 பால் 80 ரன் வந்து அடித்தார். 10-4 3 6 வந்து அடித்தார். 25.2 ஓவர்லேயும் இந்த மேட்ச் வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சாஜித் கான் கொடுக்கப்பட்டது. 86 பாலில் 80 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார்.